ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அன்னைக்கு நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்ஸு ஈவெண்ட்ஸு அப்புறம் மைனிங்ஸ் டிவெண்ட்டை பற்றி பார்க்கலாம் சரி இன்னைக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரன்ற புரியும் சரி இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி நம்ம சேனலை லைக் ப ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலனாட்டோம் சரி நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் இங்கே வந்து பேனர்லேயே ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபேட டிவலில் வந்து அந்த மணி ஸ்டீவ்லோட அந்த மேல் காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒம்போது டைமெண்ட்டை கொடுத்துருக்காங்க சரி அதை நம்ம முன்னாடி எடுத்துடலாம் பார்க்கலாம் வாவ் ஒரு வேற லெவலான இதுனே சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துருக்கம்மா அமௌண்ட் அந்த மணி அந்த எமௌண்ட்டு வந்து அது வச்சு கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த இந்த வீடியோ தான் நம்ம போடல நினச்சோம் கடைசியில் நம்மளால் போட முடியல சரி போல தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ரெண்டு இதை தூக்கிடணும் நான் வந்து ரெண்டு இதையும் தூக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பின் பண்ணலான்னு பார்க்குறேன் எனக்கு ஒரு ஸ்பின் தான் ஐடியா இருக்குது சரி அந்த ஒரு ஸ்பின்ல என்ன தான் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் ஓ வேற லெவல் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே நமக்கு அந்த காஸ்ட்யூமை கொடுத்துட்டானுங்க ஸோ ஒரு வேற லெவலாக நான் இதுன்னே சொல்லுவேன் நான் அங்கே நினச்சே பார்க்கல ஒரே ஸ்பின்னில் எனக்கு அந்த மேல் காஸ்ட்யூம் கிடச்சிச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் போய் அந்த மேல் காஸ்டியூம் எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வேற லெவல்னே சொல்லுவேன் வேற லெவல் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தான மேல் காஸ்டியூம் பண்டில் சரி அதை நான் எக்யூப் பண்ணி பார்க்காட்டுறேன் ஒரு வேறு லெவல்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தான மேல் காஸ்டியூம் சரி நம்ம எக்யூப் பண்ணி அதை லாபியில் வச்சு பார்க்கலாம் வேறு லெவல்னே சொல்லுவேன் ஒரு ஒர்த்தான ஈவெண்ட்ஸ் இது நான் கூட பார்க்கல எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே இது உழுவுன்னிட்டு ஒரு வேறு லெவலான இதுலேயே சொல்லுவேன் சரி இந்த காசு அப்படின்னா தான் இது ரேஷிங் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க அது அப்படின்னா தான் அது நம்ம அது போக போக பார்க்கலாம் ஒரு வேளை அந்த மணி ஸ்டீவண்ட்டு அந்த கார்டு வந்து கொடுத்தா வேறு எதாவது கொடுப்பாங்க போல் சரி வேறு எதுவும் நம்ம இன்னைக்கு அதுதான் நம்ம இந்த ஒரு ஸ்பின் தான் நான் பண்ண போகிறேன்னு சொன்னேன் கரெக்டாக அந்த ஒரு ஸ்பின்லேயே நமக்கு அந்த பண்டில் கொடுத்துறாங்க மேல் பண்டில் ஒரு வேறு லெவல்னே சொல்லுவேன் அந்த மேல் பண்டல் கிடச்சது சரி அந்த எக்யூப் பண்ணி அப்புறம் நேற்று வந்து சன்ன சருக்கந்த லோலன் டைன் வந்து வந்தது இது எப்படி நான் நேத்தையே நம்ம வந்து போட்டிருக்கலாம் நேற்று எனக்கு நான் போடலை ஏன்னா நம்ம ஸ்பின் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு இது புரியும் நான் சொல்லணும் அதனால் ஸ்பின் பண்ணவே இல்லை சரி இது நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இங்கே டை இருக்கா நம்ம அந்த டையை வந்து ஒரு ஸ்பின்னுக்கு இருபது டைமண்ட் அஞ்சு ஸ்பின்னுக்கு தொண்ணூறு டைமண்ட் கொடுப்பாங்க ஸோ இந்த அந்த ரசை கேரக்டர் வந்து அந்த இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாயிண்ட் இது ஸோ நீங்கள் டை போட போட இவர் வந்து சுற்றி 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 எங்கே நிற்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் ரெக்டிங் வந்து இந்த எம் ஃபோர் அந்த எம் ஒன் எயிட்டிங்க வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கணுன்னா எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண முடியும் அந்த ரெக்டிமில் போய்ட்டு அது எப்படின்னா அஞ்சு கிரெடிட் பாக்ஸ் இருக்கணும் அஞ்சு கிரெடிட் பாக்ஸு அதில் இதுதான் அந்த கிரெடிட் பாக்ஸு இந்த லூட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு உண்டு அதான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ நம்ம இன்றைக்கி அதை எடுக்க போகிறதில்ல ஸோ அஞ்சு கிரெடிட் பாக்ஸும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பேண்ட்டு ஸ்கேட் போர்டெலாம் தராங்க இதெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்து ஆயிரம் டைமண்ட்டு ஆயிரத்தி ஒரு டைமண்ட்டாக பிடிங்கிடுவானுங்க ஸோ நீங்கள் கிரெடிட் வந்து அதுவும் அஞ்சு கிரெடிட் வந்து நிற்கணும் நீங்கள் அது வந்து எவ்வளோ எவ்வளோ ஸ்பின் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து வந்துங்க நின்றுட்டு அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரி உங்களுக்கு அந்தளவுக்கு வேறு எதாவது கொடுக்குறாங்க பார்த்தா நிறையா இங்கே நார்மல் ப்ரைஸ் எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அதுக்கும் இந்த இது ஒரு நீங்கள் ஒரு இருபது ஒரு ஸ்பின்னிங் இருபது டைமண்ட் கொடுத்து இந்த பவுண்ட்ரி டோக்கன் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய வயிற்றுச்சலாகவே இருக்கும் நமக்கு அதுவும் எப்படின்னா ஒரு பவுண்ட்ரி டோக்கனுக்குலாம்மாடா அவ்வளோ டைமண்ட் அதுவும் பான் ஃபயரு மேஜிக்கல் ஃப்ரெக்மெண்ட்டு அப்புறம் அந்த ஏன்னா அந்த எனக்கு இது வெப்பனை வச்சுரு அந்த கிராண்ட் ப்ரைஸ் கொடுக்காங்க ஸோ நீங்களா பண்ணுங்கள் இதை மறக்காமல் போய் ஸ்பின் பண்ணி எடுத்துக்குவாங்க ஏன்னா நம்ம இது எடுக்க போகிறதில்ல அந்த அளவுக்கு நான் அந்த எனக்கு இந்த எம் டன் ஏன்னா அந்த டபுள் சார்ட் கண் வச்சு நான் அடிக்கவே மாட்டேன் எப்பயுமே ஸோ அதனால் எனக்கு தேவையில்லை நம்ம வேணால் வேறு எதாவது ஈவெண்ட்டில் வேறு எதாவது வந்தால் பார்த்தா எடுத்துக்கலாம் சரி வேறு என்ன ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தா நமக்கு வேறு எதுவும் அந்த அளவுக்கு எதுவும் வரல வந்திருக்கிறது இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸ் தான் அதுவும் இந்த ஈவெண்ட் நேரத்தை வந்து நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதை சொல்லு மச்சு எப்படி போகணுன்னுட்டு ஸோ நான் அதை எடுக்க போகிறதில் அதனால தான் நான் சொல்லலை இது வந்து போயா ஆப்பில் நீங்கள் வந்து டீம் ஃபைட்டுன்னு இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் போயா ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் போயிட்டு அந்த இந்த டைம் பீரியட் அப்போ அந்த இது கொடுத்துருவாங்க அப்லோடு சிப்ஸ் வந்து அதில் பார்த்தீங்கன்னா டாப் வின்னேஜ் வந்து பத்தாயிரம் டைமண்ட் தராங்க அதை வந்து போயா ஆப்பில் பா அந்த நீங்கள் பார்க்குற அந்த டீம் வந்து போயா ஆச்சுச்சுன்னா பத்தாயிரம் டைமண்ட் நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைமண்ட்டை பிரித்து தான் கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி இப்போ மறக்காம பார்த்து எடுத்துக்கோங்க சம்மர் ஹாலிடே மணி ஸ்டீ ஈவெண்ட்னோ வந்து வந்திருக்கு அது நீங்கள் கேம் உள்ள வரப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வீடியோ மாதிரி வரும் யூடியூப் வீடியோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸோ நம்ம இதுக்கு வந்து வெயிட் பண்ணியே நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் நான் நினச்சி கூட பார்க்காது என்னென்னா எனக்கு அந்த மேல் காஸ்ட்யூமும் வந்து தான் நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு ஒர்த்தான மேல் காஸ்டியூம் எனக்கு தெரிஞ்சு ஸோ நீங்களும் மறக்காமல் அந்த மேல் காஸ்ட்யூமை போயிட்டு இது பண்ணி எடுத்துக்கோங்க சரி வேறு எதுவுமே நான் நம்ம அப்டேட்டுக்கு எதுவும் வரலை மனிஸ்ட் ஈவெண்ட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த மனிஸ்ட் ஈவெண்ட்லேயும் ஏதாவது ஒன்று ஒர்த்தாக வந்ததாக பார்த்துட்டு அது அந்த எமோட்டுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எமோட்டு அப்புறம் எலைட் பாஸு அப்போ அந்த டீ டைம் எமோட்லாம் அந்த மனிஷ்டி ஈவெண்ட்டில் வந்திருக்கு அந்த ஆக்டர்ஸ்ட் ஒரு மாதிரி கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் அந்த இந்த எம் ஃபோர் அந்த டபுள் கன் ஷார்ட் இந்த டபுள் ஷார்ட் கன் அந்த டபுள் ப்ளட் கனை பார்த்தீங்கனாலே அந்த எஃபெக்ட்ஸே ஒரு வேறு லெவலான எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால நான் அதை எடுக்கலை நீங்கள் போய் மறக்காமல் அதை எடுத்துக்கோங்க ஆனால் நான் கூட பார்க்காத இந்த மேல் காஸ்டியூம் தான் ஸோ நீங்களும் ஒரு ஒரு ஸ்பின்ல யார் யாருக்கெல்லாம் கிடச்சிதோ போய் மறக்காமல் எடுத்துக்கோங்க நம்ம இதோட அந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஸோ அந்த வீடியோ பார்த்து முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போயிட்டு அப்புறம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணதெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்புறம் அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இதில் பார்க்கணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலில் வந்து ஃபார்வேர்ட் விடுங்க சரி நான் டெய்லி சொல்கிற மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி நம்ம கீழே வந்து நிறையா இது கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காமல் அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது வேற லெவலான இதுன்னு சொல்லுவேன் அந்த ஃபேஸ் மாஸ்க்கெலாம் எப்படி விழுந்திருக்கு பாருங்கள் ஒரு வேறு லெவலான ஃபேஸ் மாஸ்க்குன்னு நான் சொல்லுவேன் சரி அப்புறம் நேற்று எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே முடியல ஏன்னு அந்த அந்த எக்ஸ்சேஞ்சு வந்து அது இன்னும் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதுதான் ஏன்னு தெரியல அவங்க வந்து எல்லா இதையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் தருவேன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்புறம் ஏன் தரலன்னு அதுவும் தெரியல சரி நம்ம அதனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த இந்த ஜெய் கேல்கர் ஈவெண்ட்லாம் மோஸ்ட்டிங் தான் அவங்களை கொடுப்பாங்க போல் சரி நம்ம வெயிட் பண்ணியே எடுத்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒன்று ஒர்த்தான இது தான் அதுவும் சரி அப்புறம் இன்னைக்கு இந்த சீசனல் ரேங்க் வந்து இன்னைக்கு முடிஞ்ச இது ஒரு வீக்லி கிளைம் கொடுக்குறாங்க அந்த வீக்லி கிளைம் வந்து எடுத்துகிட்டு வாங்க மறக்காமல் போய் எடுத்துக்கோங்க அதான் இது வரைக்கும் ஆயிரம் பாயிண்ட் தான் அடிச்சிருக்கேன் நான் அந்தளவு கேம் கொதிக்க விளையாடல வீக் டூ நான் வந்து வீக் ஒன் ப இது எடுக்கவே இல்லை சரி நீங்களும் போய் மறக்காமல் அதை எடுத்துக்கோங்க அந்த ஈவெண்ட்டு முடிச்சுன்னா சரி பென்ட்டா இன்னும் இருக்குது இன்றைக்கி தான் கடைசி நாள் நினைக்கிறேன் ஸோ பென்டாவில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் அதை எடுத்துக்கோங்க ஏன்னா அது குளோவால் மட்டும் வேற லெவலான குளோவால் ஸோ அதனால தான் நான் அதை எடுக்காமல் இருக்கேன் நான் வந்து இதை ஒரு ஸ்பின் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் சரி நான் வந்து ஒரே ஒரு ஸ்பின் பண்ண போகிறேன் என்ன விழுதுன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் காமிக்கிறேன் பாருங்கள் அடா பாவீங்களா நாற்பது ப்ரைஸுக்கு இதெல்லாம் வே ஒர்த்தே இல்லதுடா சரி இன்னொரு ஸ்பின்னும் பண்ணிவிடுவோமே ஏன் அதையும் விடுவானேன்ட்டு நானும் இன்னொரு ஸ்பின்னும் பண்ணிவிட்டேன் உழுதுலே தான் எண்பது டைமண்ட்டுக்கு ரெண்டு ஸ்கேனர் வாங்கினேன் ஒரே கும்பிட்டேன் நானாக தான் இருப்பேன் சரி விடுங்க நான் அதை அதை வாங்க போகல விட்டுருங்க நான் தெரியாமல் சுற்றிட்டேன் சரி அப்படியே அந்த நான் அந்த டைமண்ட்ஸை வச்சுக்கோங்க மணி இன்ஸ்டீமெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் இதை வந்து நீங்கள் அந்த முப்பது கால் பண்ணிவிட்டீங்களா அந்த முதல்ல போய்ட்டு அந்த இதை வாங்கிக்கோங்க அங்கே பண்டில் ஸோ நீட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் ஸோ பை பை பாய் பை பை பை